வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை சுருக்கம் நேற்று சிவப்பு வண்ணம் காட்டப்பட்ட இடத்துல கண் பரவலாகவே நல்ல மழை பெய்திருக்கிறது அதன் அடிப்படையில் சென்னை மட்டும் ஒதுக்கியிருக்கிறது அது சென்னை மட்டும் ஒரு சிந்திய பரப்பளவு பகுதி அந்த இடத்துல வெப்பநிலை உயருமா அந்த இடம் வழியாக காற்று நுழையுமா என்பது கணிப்பு கணிப்பது என்பது மிகச் சவால் ஆனால் பெய்யும்பொழுது சேர்த்து வலுத்து பெய்து விடும் அப்படித்தான் இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூரெலாம் நேற்று நல்ல மழை அதை கேட்டிருந்த பகுதிக்கு எங்கள் ஊரில் எந்த இடத்துல மழை இல்லைன்னு சொல்லக்கூடாது உங்கள் இடத்துல ஒதுக்கி இருக்கலாம் ஆனால் அந்த மாவட்டத்தில் பல இடங்களிலே மழை பெய்திருக்கிறது அதேபோல நேற்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் தர்மபுரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே என மழை பெய்திருக்கிறது நீலவண்ணம் காட்டப்பட்ட இடத்துல மட்டும் அதாவது குறைவான வாய்ப்புள்ள உள்ள பகுதியில் மட்டும் சற்று ஒதுக்கி இருக்கிறது ஒரு சில இடங்களில் தூரல் காணப்பட்டது நனக்கு மழை காணப்பட்டது ஆனால் பெரும்பாலும் ஒதுக்கி இருக்கிறது நீலவண்ணம் இன்றைக்கு இந்த நீலவண்ணம் நேற்று காட்டப்பட்ட இடத்துல நேற்று மழை பெய்யாத இடத்துல இன்றைக்கு வெப்பநிலை உயரும் அதன் அடிப்படையில் டெல்டா மாவட்ட வெப்பநிலை உயரும் அதைவிட கூடுதலாக ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் மதுரை விருதுநகர் இந்த மாவட்டத்தில் வெப்பநிலை உயரும் இதன் காரணமாக இப்போ தென்மேற்கு பருவக்காற்று ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் எந்த இதுவும் இல்லாமல் ஸ்ட்ராங் சிஸ்டம் தென்மேற்கு பருவக்காற்றை ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட மையத்தை நோக்கி இருக்காமல் அப்படியே ஆங்காங்கே சிறு சிறு சிஸ்டங்களாக இருக்கிறதுனால அது அதுவும் வெவ்வேறு டைரெக்ஷனில் வெவ்வேறு திசையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சம் காற்றுக்கு பாகிஸ்தான் நோக்கி போகுது கொஞ்சம் கற்று குஜராத் நோக்கி கொஞ்சம் அங்கே ஒரு சுழற்சி கர்நாடக கரை வரும் ஒரு சுழற்சி கரை வரும் ஒரு சுழற்சி தமிழக நிலப்பகுதி உள்ளற ஒரு சின்ன சுழற்சி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கப்பட்ட அனுபவம் இன்றைக்கு அந்த சுழற்சி ஒரு வெப்பநிலை உயர்வு காரணமாக மதுரை மாவட்டம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம்னா வடக்கு பகுதி கிடையாது திண்டுக்கல் பழனி ஒட்டஞ்சத்திரம் சத்திரப்பட்டி மற்றும் இப்படி கொடை ரோடு வத்தலகுண்டு தி நத்தம் இந்த பகுதி பழனி மற்றும் அப்படியே திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அதேபோல் இந்த பகுதிக்கு கா மழையை காற்று மழையை கொடுக்கும் வகையில் காற்று தென்மேற்கு காற்று தேனி மாவட்டம் திண்டுக்கல் மா தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி அதாவது அமராவதி அணைக்கட்டு பகுதி வழியாக மேலும் பொள்ளாச்சி பகுதி அதாவது பொள்ளாச்சி தெற்கு பகுதி வழியாக அதேபோல தேனி மாவட்டத்தில் பரவலாகவே அதேபோல விருதுநகர் மாவட்டத்தின் சதுரகிரி மலைப்பகுதி மற்றும் மதுரை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் அதாவது பேரையூர் திருமங்கலம் மதுரை மற்றும் உசிலம்பட்டி எல்லா பகுதிக்குமே போல் விருதுநகர் மாவட்டம் அதாவது மதுரை மாவட்ட எல்லையோரம் அதாவது மே மேற்கு பகுதியும் திருச்சுழி அருப்புக்கோட்டையும் போல் ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி மேற்கு பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை அதே போல் திருச்சி மாவட்டம் மருங்காபுரி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதி கூடுதல் வாய்ப்பு அதே போல் சிங்கம்புணரி இந்த பகுதிகளாம் மதுரை மாவட்டம் பெரும்பாலான சொன்னேன் எப்போதும் கொட்டாம்பட்டி சொல்லிட்டு இருப்போம் மேலூர் சொல்லிட்டு இருப்போம் இன்றைக்கி மதுரை மாவட்டம் பெரும்பாலான மதுரை மாநகரம் உட்பட போல் வடக்கே ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி பாலக்காட்டு கணவாயிலையும் வந்து அது தாராபுரம் வரைக்கும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது உறுதிப்படுத்த முடியல நண்பர்கள் அறிக்கையில் உறுதிப்படுத்தலாம் உடுமலைப்பேட்டைக்கெல்லாம் உடுமலைப்பேட்டையோட தெற்கு பகுதி கூட மழை வாய்ப்பு இருக்கிறது வடக்கு பகுதி குடிமங்கலம் பகுதி கொங்கல் நகரப் பகுதி இன்னமும் பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டி இந்த பகுதிக்கெல்லாம் இன்றைக்கு மழை உண்டான நண்பகல் அறிக்கையில் உறுதிப்படுத்துகிறேன் ஆனால் பொள்ளாச்சி மேற்கு பகுதிக்கும் இருக்கும் அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிக்கு இருக்கும் தெற்கு பகுதி குறைவாக இருக்கும் அப்படியே திருப்பூர் மாவட்டம் அந்த அவினாசி பகுதி ஊத்துக்குடி பகுதி திருப்பூர் பகுதிக்கும் இருக்கும் ஆனால் தெற்கே குறைவாக இருக்கும் வடக்கே ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கூடுதலாக இருக்கும் அதே போல் சேலம் நாமக்கல் மாவட்டம் வடக்கு ஓரம் தெற்கையும் இருக்கும் அதாவது பரமத்திவேலூர் வேலூர் பகுதிக்கும் இருக்கும் உறுதிப்படுத்தி நண்பர்கள் அறிவிக்கிறேன் ஆனால் வடக்கே உறுதி கொஞ்சம் கூடுதல் வடக்கே கூடுதல் வாய்ப்பு சேலம் ஏற்காடு வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா க கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டம் எல்லை வரைக்கும் அதே போல் டெல்டா மாவட்டத்தில் கிழக்கு பகுதிக்கு வாய்ப்பு குறைவு மேற்கு பகுதிக்கு இருக்கிறது வாய்ப்பு அதாவது கந்தரவக்கோட்டை வரைக்கும் மழை வாய்ப்பு புதுக்கோட்டையில் எதிர்பார்க்குறோம் அப்போது வந்து நீங்கள் வந்து தஞ்சாவூர் கூட வரலாம் ஒரத்து கூட வரலாம் மன்னார் கூட கூட வரலாம் அதனால் இதெல்லாம் நண்பர்கள் அறிக்கையில் உறுதிப்படுத்தினா டெல்டா மாவட்டத்துக்கெல்லாம் போல் கண்டிப்பாக மதுரை மாவட்டத்தை சுற்றி கூடிய மாவட்டங்கள்லாம் நல்ல மழை பெறும் அதே போல் வடக்கே சேலம் மாவட்டம் சுற்றி திருவண்ணாமலை மாவட்டம் சுற்றி கொடுக்கிற பகுதிகள் நல்ல மழை பெறும் அதே ஆந்திர இளையோர மாவட்டம் திருப்பத்தூர் ஆணிப்பேட்டை வேலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதேபோல் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இங்கேலாம் புதுச்சேரி கடலூர் இங்கேக்கும் மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது ஆனால் நேற்றைக்கு வடக்கே பெய்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு மதுரை மாவட்டத்தை சுற்றி கொடுக்க போது கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் பெரியகுளம் அதேபோல் வைகை அணைக்கட்டு பகுதி இன்னும் பார்த்தீங்கன்னா தேனி அள்ளி நகரம் எல்லாம் இன்னைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது வெப்பச்சலனத்துடன் இணைந்த இடிமழை இன்றைக்கு மாலை இரவு மாலை இரவு மாலையே பெரும்பாலும் மாலையே தொடங்கிடும் தேனியை பொறுத்த வரைக்கும் இரவு முன்னிரவு நள்ளிரவுக்கெல்லாம் தேனிக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மாலை முன்னிரவே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் பொறுமை காக்கணும் மூணு மணிக்கே எதிர்பார்க்காதீங்க அதே போல் வரக்கூடிய நாட்களில் மூன்றாம் தேதி காற்று காற்று சுழற்சி அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடிய சிறு சுழற்சியாக இருக்கக்கூடியது அது ரெண்டாம் தேதி திருவணிஞ்சு மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்நிலையாக மாறி அது வடக்கு ஒடிசா மேற்குவங்க வந்து அப்படியே கடவை கடந்து அப்படியே மேற்கு வங்கம் மற்றும் அப்படியே பீகார் ஜார்க்கண்ட் வழியாக உத்தரப்பிரதேசம் வந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லி வழி டெல்லியை ஒட்டியது உத்தரப்பிரதேசம் வழியாக தெற்கு பகுதி வழியாக அப்படியே ராஜஸ்தான் வந்து குஜராத் மாநிலத்துக்கு வந்து அரபிக்கடலில் பாகிஸ்தான் ஒட்டி கடலில் இறங்கி அது மேலும் நிலையாக நீடித்து அங்கே மழை கொடுக்க இருக்கிறது ஆகையினாலே மூன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதியிலிருந்தே மெல்ல தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழையும் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழில் கேரளா கர்நாடகா தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பொள்ளாச்சி சுற்று வட்டாரம் எல்லாமே விரிவான அறிக்கையில் கொடுத்துருக்கேன் அதை கொள்ளுங்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் தீவிரம்னா ஏற்கனவே மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றன ஒரே நாள் எல்லாம் கொட்டி திருத்து அணையை நிரப்பு மழையல்ல இதமாக மெல்ல உயரும் அணை நிரப்பு மழைகள் வருகிறது வர மூன்றாந்தேதியிலிருந்து தென்மேற்கு புற மழை பெய்யக்கூடிய தமிழக பகுதியிலேயும் வரக்கூடிய தேதியிலிருந்து மெல்ல வந்து பெய்யும் அவ்வப்பொழுது இனிமேல் வரக்கூடிய நாட்கள்லாம் அடுத்தடுத்த சிஸ்டங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது ஒடிசாவில் அதன் காரணமாக மேற்கு காற்று தென்மேற்கு காற்று வந்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கர்நாடக கேரளா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் எல்லாம் மழை இருக்கிறது ஆகவே இப்போ ஏழாம் தேதிக்கு அப்புறம் எட்டு ஒன்பதெல்லாம் எல்லாம் தமிழகத்தில் அடுத்த சுற்று மழை வெப்பச்சலத்திலிருந்து தென்மேற்கு போற மழை கேரளாவில் மழை பெய்தாலும் தமிழகத்திலும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை இருக்கும் கேரளா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மழை பெய்தாலும் சில நேரம் வலுத்து பெய்யும்போது அது பாலக்காட்டு கணவை போன்ற கனவைகள் நுழைஞ்சி உதாரணத்திற்கு செங்கோட்டையில் நுழைய காத்து வந்து அப்படியே வந்து சங்கரங்கோயில் வரை கூட மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கயத்தார் வரை கூட மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அதே போல பாலக்காட்டு கனவையில் நுழைகிற காத்து அப்படியே தாராபுரம் வரை கூட மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது நாட்கள் நெருங்கட்டும் மூன்றாம் தேதி சிஸ்டம் எப்படி இருக்கிறது என்று அது இதே ஈரோடு வரைக்கும் கூட கரூர் வரைக்கும் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது சிஸ்டம் எப்படி இருக்கிறது எந்த அளவுக்கு தீவிரம் ஏற்படுத்தி கார்த்தை எப்படி எடுக்கிறது தமிழக வெப்பம் எப்படி இருக்கிறது இதெல்லாம் பார்த்தால் மழை இருக்கிறது வர நாட்கள் எல்லா நாட்களுமே மழை இருக்கிறது வெவ்வேறு மாவட்டங்களை நேற்று வடக்கை எதிர்பார்த்தோம் இன்று தெற்கே எதிர்பார்ப்பது போல நாளை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களுக்கு நாளை எதிர்பார்க்கிறேன் ஆகவே அளவு குறைவாக இருந்தாலும் நாளை தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு இருக்கிறது ஆகவே கன்னியாகுமரிக்கும் அனைத்து பெரம்பலூருக்கு அரியலூர் பெரம்பலூர் எல்லாமே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது மாறி 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 வெவ்வேறு மாவட்டங்களுக்கு ஐந்து ஆறு மாவட்டங்களாக மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் இப்போ எட்டாம் தேதிக்கு மேலே மேலும் பரவலான மழை எட்டு ஒன்பதில் தமிழகத்தில் பரவலான மழை அது மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கேரளாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து தமிழகம் புதுச்சேரி வரைக்கும் எல்லாமே பரவலான மழை எட்டு ஒன்பது ஒன்பதுக்கு மேலே அடுத்த சிஸ்டம் அது மீண்டும் தென்மேற்குப் மழை தீவிரப்படுத்தும் முதல் சிஸ்டத்தை விட ரெண்டாவது சிஸ்டம் தீவிரத்தின் தன்மை கூட இருக்கும் முதல் சிஸ்டத்தால் அணைக்கு ஒரு ரெண்டாயிரம் கன்னடி ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கன்னடி தண்ணி வந்துச்சுன்னா அடுத்த சிஸ்டத்தோட அதே போல் மூவாயிரம் என்பது நாலாயிரம் ஐயாயிரமாக உயர்ந்திருக்கும் அடுத்த சிஸ்டம் அந்தளவுக்கு மழையோட வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது ஆகவே இனிமேல் இறங்கு முகத்தில் சென்று அணை அணையெல்லாம் இனிமேல் சமநிலை கடைந்து ஏறுமுகத்துக்கு இப்ப அதாவது திறப்புக்கேற்ற வரத்தாக அமைந்து ஏர்முகத்துக்கு செல்லும் அதேபோல் அணைகள்லாம் மெல்ல மெல்ல உயரும் வரக்கூடிய மூன்றாம் தேதிக்கு மேல் எல்லா வானிலையும் மாற இருக்கிறது ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அணைகளுக்கும் இருந்த பிரச்சனை கூட தீர இருக்கிறது தமிழகத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய உள் மாவட்ட வெப்பச்சலன மழை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் தீவிரமடையும் இன்றும் நாளையும் இருக்கிறது ஐந்து ஆறு மாவட்டங்களாக நல்ல பலத்த மழை பெய்யும் பிறகு எட்டாம் தேதியிலிருந்து பரவலான மழை பெய்ய இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஐந்தாம் தேதிக்கு மேலே ஏழுலேருந்தே பரவலான மழை வாய்ப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்றைய மாலை மழை மேலும் பரப்பளவில் கூடுமா பெய்யக்கூடிய இடத்தில் எந்த அளவுக்கு மழை இருக்கும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் நண்பர்கள் அறிக்கையில் சந்திப்போம் இணைந்திருங்கள் நண்பர்கள் பனிரெண்டு மணி அறிக்கையுடன் நன்றி